ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியா பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட குறைவான முதலீடு இருந்தாலே போதும். இதுல இருந்து நீங்க நிறையவே லாபம் பார்க்க முடியும். வீட்டுல இருந்தபடியே குறைவான முதலீட்டுல அதிக லாபம் தர மாதிரி தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிசினஸ் ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம என்ன பிசினஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்டாவே ரிசீவ் ஆகும். இப்ப நம்ம என்ன பிசினஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹோம் மேட் பிரெட் தயாரிப்பு பிசினஸ். இந்த பிரெட் வந்து குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கான டிமாண்ட் வந்து எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்கும். இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றது மூலமா உங்களுக்கு நிறையவே வந்து வருமானம் பார்க்க முடியும். இந்த பிசினஸ்க்கு வந்து தனியா இடம் அமைக்கணும் அப்படின்னு எல்லாம் அவசியம் இல்ல. உங்க வீட்டுல இருக்க ஒரு சிறிய இடத்துல இருந்து கூட இந்த பிசினஸ் நீங்க ஈஸியாவே ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். இந்த பிரெட் தயாரிப்பு பிசினஸ்க்கு தேவையான மிஷினரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரெட் பேக்கிங் மிஷின், பிரெட் கட்டிங் மிஷின், இந்த ரெண்டு மிஷினுமே வந்து நமக்கு தேவைப்படும். அடுத்ததா இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ளார், எக், ஃபேட், ஈஸ்ட், ட்ரே, பேக்கிங் மிஷின், சால்ட் அண்ட் ஸ்வீட்னர், இந்த மாதிரியான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து தேவைப்படும். இந்த பொருட்கள் எல்லாம் இருந்துச்சுனாலே நீங்க வந்து எளிதா வீட்டுல இருந்தபடியே வந்து பிரெட் வந்து தயார் செஞ்சு விற்பனை செய்யலாம். அடுத்ததா பிரெட் வந்து எப்படி தயார் செய்யலாம் அப்படிங்கறத பாக்கலாம். முதல்ல வந்து மாவை வந்து நல்லா வந்து பிசையணும். பிசைஞ்ச மாவை வந்து ட்ரேல போட்டு பிரெட் பேக்கிங் மிஷின்ல வச்சு வேக வைக்கணும். அடுத்ததா வந்து பிரெட் வந்து நல்லா வெந்ததும் அதை வந்து நல்லா ஆற வைக்கணும். அதுக்கு அடுத்ததா பிரெட் கட்டிங் மிஷின்ல போட்டு அதை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண இந்த பிரெட் எல்லாத்தையுமே வந்து பேக்கிங் பண்ணி விற்பனைக்கு வந்து நம்ம அனுப்பலாம். பிரெட் வந்து தயார் செய்யறதுக்காகவே பயிற்சிகள் எல்லாம் கூட வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க போய் கூட நீங்க பயிற்சி பெற்றுட்டு அதுக்கப்புறமா கூட வந்து நீங்க தொழில வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல விலையில வந்து நீங்க மிஷினரிஸ் வாங்கினீங்க அப்படின்னா, ஒரு மணி நேரத்திலேயே வந்து உங்களுக்கு 2000 பிரெட் வரைக்கும் கூட வந்து தயார் செய்ய முடியும். 8 மணி நேரம் வந்து நீங்க வேலை பார்க்கும் போது கிட்டத்தட்ட 16000 வரைக்கும் வந்து பிரெட்களை வந்து உங்களால வந்து தயார் செய்ய முடியும். அதுவே வந்து நீங்க வீட்டில இருந்தபடி இந்த தொழில செய்யணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து நீங்க 100-500 வரைக்கும் கூட வந்து பிரெட்டை வந்து தயார் செஞ்சுக்கலாம். இந்த பிசினஸ்ல வந்து வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு நாளைக்கு 500 பிரெட் பாக்கெட் வந்து தயார் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு பாக்கெட்டோட விலை வந்து 30 ரூபாய் அப்படின்னு வச்சுட்டா கூட 500 பாக்கெட்டுக்கு வந்து 15000 ரூபாய் வரைக்கும் வந்து வருமானம் கிடைக்கும். இதே வந்து 28 நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 420000 ரூபாய் வரைக்கும் கூட வந்து வருமானம் கிடைக்கும். ஒரு பாக்கெட்டுக்கு வந்து 10 ரூபாய் செலவு செஞ்சோம் அப்படின்னு வச்சுட்டா கூட நமக்கு வந்து லாபமா 280000 ரூபாய் வந்து கிடைக்கும். இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு உணவு சார்ந்த தொழில வந்து தொடங்குவதா இருந்தாலும் முதல்ல வந்து நீங்க FSSAI சான்றிதழ் வந்து பெற்றிருக்கணும். அதுக்கு அடுத்ததான் வந்து GST வந்து பதிவு பண்ணிருக்கணும். வீட்டுல இருந்தபடியே குறைவான முதலீட்டுல தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிசினஸ் ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே போல இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்டாவே ரிசீவ் ஆகும்.